हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल व्लॉगिंग विद हेमा। फ्रेंड्स, इनकी वह पालक बिरयानी रेसिपी उंगलुक्कु नान सेंदु काट्ट पोरेन। इंद पालक बिरयानीक्कु ओरु कट्टु पालक तेवैप्पडुम। नान ओरु कट्टु पालक नल्ला क्लीन पण्णिट्टु कळुवि एडुत्तु वच्चिरुक्केन। हाफ केजी मटन नान एडुत्तिरुक्केन। फ्रेंड्स, मटनुम नल्ला क्लीना कळुविट्टु मंजल तूल पोट्टु नल्ला क्लीना कळुवि वच्चिरुक्केन। எனக்கு வந்துட்டு ரெண்டு ஆனியன் தேவைப்படுது, ரெண்டு தக்காளி, அஞ்சு பச்சை மிளகாய், ஒரு லெமன், ஆஃப் கேப்சிகம் தேவைப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், பாலக்கீரை இருக்குது ஒரு கட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பவுடர் இன்க்ரீடியன்ட் பார்த்துக்கலாம். நான் வந்துட்டு ரெண்டு ஸ்பூனு ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன், ரெண்டு ஸ்பூன் தனியா எடுத்துருக்கிறேன், ஒன் ஸ்பூன் கரம் மசாலா, கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவை உப்பு தேவைக்கேற்றது. இப்போ வந்துட்டு வாங்க ஸ்பைசஸ் பார்த்துக்கலாம். பட்டை வந்துட்டு ஒரு இன்ச் பட்டை ரெண்டு நம்பர் எடுத்துருக்கிறேன், கல்பாசி ஒன்று, பெப்பர் பத்து நம்பர் எடுத்துருக்கிறேன், பிரியாணி இலை ஒன்று எடுத்துருக்கிறேன், ஏலக்காய் ரெண்டு, லவங்கம் அஞ்சு நம்பரு, சோம்பு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு எடுத்துருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு ரெண்டு ஆனியனை வந்துட்டு ஷேலோ ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். நான் தோசை தவாவில் நான் வந்துட்டு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நான் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ரெசிபிக்கு பாதி கப்பு நம்மளுக்கு வந்துட்டு கர்ட் தேவைப்படுது. வாங்க நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மட்டனில் வந்துட்டு கர்ட் போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் போட்டுட்ருக்கிறேன். நான் இப்போ என்னென்ன பவுடர் இன்க்ரீடியன்ட் இருக்கோ, மிளகாய் தூள், தனியா தூள், உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, அதையும் சேர்த்துட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மேரினேஷன் வந்துட்டு ஒரு அரை அவர்லேருந்து ஒரு அவர் இருந்தால் நம்ம மட்டன் வந்துட்டு நல்லா உப்பு காரம்லாம் அதில் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு ஸ்பைசஸ் கூட அதில் ஆட் பண்ணிகிட்ருக்குறேன். நான் பிரியாணி இலை, பெப்பரு, கல்பாசி, ஏலக்காய், லவங்கம், சோம்பு, சீரகம், பட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நான் அதை வந்துட்டு மேரினேஷனுக்கு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பக்கம் நான் வந்துட்டு பாசுமதி ரைஸ் வந்துட்டு நான் மூணு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மூணு கிளாஸ் ரைஸை வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நான் பாசுமதி ரைஸில் தான் இந்த பிரியாணி பண்ணிகிட்ருக்குறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்பாருங்க நம்ம மட்டன் வந்துட்டு ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா ஊறி இருக்குது. நான் வந்துட்டு ஃப்ரை பண்ண ஆனியனை அதில் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன். இப்போ அதில் நான் சேர்த்துட்டு இருக்கிறேன். ஒரு குக்கரில் வந்துட்டு நான் ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் போட்டுட்டு நான் வந்துட்டு மேரினேட் பண்ண நம்ம மட்டனை வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு விசிலுக்கு வேக வச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பக்கம் வந்துட்டு நான் வந்துட்டு தண்ணி வந்துட்டு பாசுமதி ரைஸ் வேகிறதுக்கு நான் தண்ணி வந்துட்டு ஒரு ஏழு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த தண்ணியில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு லவங்கம், ஒரு பிரியாணி இலை போட்டுட்டு தண்ணி நல்லா பாயில் ஆனதும் நான் வந்துட்டு பாசுமதி ரைஸ் சேர்த்துட்டு இருக்கிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நம்ம பாசுமதி ரைஸு ஒரு 70% குக் ஆகிடுச்சு. அதை வடிகட்டி வேறு பக்கம் எடுத்து வச்சுருக்கிறேன். பாலக்கீரையும் நல்லா பேஸ்ட் பண்ணி விழுதாக அரைச்சி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஃப்ரைங் பேன் எடுத்துகிட்டு அதில் நாலு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, சீரகம், சோம்பு சேர்த்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஒன்று சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்ம ஆனியன் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் நான் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இப்போ கேப்சிகமும் சேர்த்துட்டு இருக்கிறேன். கேப்சிகம் கூடவே நான் வந்துட்டு தக்காளி பழமும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை அதில் சேர்த்துட்டு நம்ம விழுதாக அரைச்சி வச்சுருக்கிற பாலக்கீரையும் அதில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சிலிருந்து பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக்கான நம்ம பாலக் மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு இருக்கிறேன். லெமன் வந்துட்டு ஒரு லெமனை இப்போ நான் பிழிஞ்சிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு உங்ககிட்ட இருக்கிற நல்லா ஹெவி கனமான பாத்திரம் இல்லைன்னா குக்கரே எடுத்துக்கோங்க. குக்கரில் ரெண்டு ஸ்பூன் கீ போட்டுட்டு நம்ம கிரேவி பண்ணியிருக்கிறோமே அந்த கிரேவி வந்துட்டு ஒரு லேயராக கீழே அதை நீங்கள் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு வேக வச்சுருக்குறோமே பாசுமதி ரைஸு அது வந்துட்டு செகண்ட் லேயரில் அதில் ஈவனாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனால் நம்ம செய்து முடித்தோடனே அது பசங்க விரும்பி சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே ஒரு தனியான சந்தோஷம். நெக்ஸ்ட் லேயர் வந்துட்டு நம்ம கிரேவி பண்ணியிருக்கிறோமே மட்டன் கிரேவி அதை வந்துட்டு சேர்த்துட்டு இருக்கிறேன். பாலக்கீரை கிரேவி
நெக்ஸ்ட் லேயர் வந்துட்டு ரைஸ் சேர்த்துட்டு இருக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோமே ஆனியனை அதை வந்துட்டு கொஞ்சம் நான் அதில் சேர்த்துட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது கூடவே வந்துட்டு நம்ம கிரேவி மட்டன் கிரேவியும் கொஞ்சம் நான் சேர்த்துட்டு இருக்கிறேன். சேர்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொஞ்சம் ரைஸை சேர்த்துட்டு இருக்கிறேன் நான். இதே ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கணும், கிரேவி ரைஸு ஃப்ரை பண்ண ஆனியனு. லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ண ஆனியனு அது மேலே கிரேவி சேர்த்துட்டு ஒரு தட்டை எடுத்து மூடி குக்கரில் வந்துட்டு 5 நிமிஷம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில், அப்புறமா இன்னொரு 10 நிமிஷம் வந்துட்டு லோ ஃப்ளேம் இல்லைன்னா சிம்மில் நம்ம குக் பண்ண நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே, நல்லா சூப்பராக இருக்கு இல்லைங்களா? இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். பாருங்கள் இந்த பிரியாணி கூட நம்ம பாயில் பண்ண எக்கு வச்சேன். ஹோட்டலுக்குன்னு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிடலாம். கூட ரைத்தா கொஞ்சம் டொமேட்டோ இருந்தால் சூப்பரான நம்ம பாலக் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த மட்டன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வ்ளாகிங் வித் ஹேமாவை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.